ஃப்ரீ ஃபயர் இந்தியா. வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமரன் தமிழானா, உங்கள் தமிழ் குமரன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வழக்கப்போல் கேமிங் தான் காய்ஸ் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்ச நாள் இதுமாதிரி கேமிங் கேம் பிளேஸ் தாங்க சார் வரும், நம்ம இனிமேல் கேமிங் தான் விளாட போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இது ரெக்கார்டிங் தான், பார்த்துக்கோ. கடைசியாக விளாண்ட மேட்ச் தான் இது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜிப்வேல இறங்க போகிறோம். ஜிப்வேல இறங்கி எல்லா எனிமீஸையும் போட்டு தள்ள போகிறோம் காய்ஸ், போட்டு தள்ள போகிறோம். ஓகே காய்ஸ், இறங்கணும். நமக்கு விஎஸ்எஸ் கண் கிடச்சிருக்கு. இதை வச்சு நான் எத்தனை பேர் இதை போட போகிறேன்னு தெரில. வந்த ஒன்று தேர்டு ஒன்று ஆஃப்லைனா ரிம் ஒன் HIT 8 6 ஆஃப்லைன் போயிட்டார் காய்ஸ். இந்த மேட்ச் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் இருக்க போகுது காய்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடிச்சிருக்காங்க ஐஸ். நம்ம அப்படியாச்சும் ஒன்று இப்போ முடிக்கணும். ஊகாங் போட்டு போகிறோம். என் ஃபேவரட் கேரக்டர் அங்கே ஒருத்தருக்காங்க ஐஸ். நம்ம டீம்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து க்ளோவால் போட்டுக்கலாம், ஊகாங் போட்டு ஃபீல் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே பின்னாடி ஒரு சைட்டு பெரிய சைட்டு போயிட்டுருக்கு. ஓஎஸ் ஓகே ஐஸ், இங்கே ஏதாச்சும் நடக்குதா? அவரே டிமிட்ரி வச்சு அவரே ஹீல் பண்ணிப்பாரு. தேவராஜ் நமக்கு நமக்கு கில்லு வச்சிருச்சு. அப்புறம் நூட்டு பொறுக்கிட்டு இன்னொரு டைம் நாக்கா எப்பட்றா. சரி நம்ம ரிவைவ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம அடிக்கிறாங்க காய்ஸ். எங்கிருந்துன்னு தெரில காய்ஸ். சரி நம்ம க்ளோவால் போட்டு ரிவைவ் பண்ணி முடிச்சிட்டோம். எங்கிருந்துன்னு பார்க்கலாம் காய்ஸ். காய்ஸ் அங்கிருந்து காய்ஸ் ஐஸ் போய் அடிக்கலாம். அங்கே இன்னொருத்தர் இருப்பாங்க ஓட்டிக்கல. என்ன ப்ரோ முடிச்சுட்டாங்க ப்ரோ. விஎஸ்எஸ் வச்சு விளாண்டு சார். இங்கே எக்ஸமேட் இருக்குது கைஸ். நம்ம எக்ஸமேட் போய் எடுத்துக்கலாம். ஏன்னா என்னுடைய ஃபேவரட் தான் இதுவும். அப்புறம் எம்பி ஃபை. சரி கைஸ், தேவராஜ் ஹீல் பண்ணுறாரு. நம்ம போய் லூட் அங்கே என்னென்னலாம் லூட் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் நம்ம ஒரு கில் பண்ணியிருக்கோம் கைஸ். இதை நம்ம நிறையா ஒரு 10 கிலோ நீ கடிக்கலான்னு இருக்கேங்க கைஸ். அடிப்பனா இல்லையான்னு நீங்கள் கடிக்க வரைக்கும் பாருங்கள். யாரோ எங்கேயும் சுட்டுட்ருக்காங்க. எங்கே சுட்டுட்ருக்காங்கன்னு தெரில, போய் பார்ப்போம். நமக்கு கில்லு தான் முக்கியம். அது தான் தெரில கைஸ் எங்கேருந்து அடிக்கிறாங்க, எங்கேருந்து சுடுறாங்கன்னு. சரி கைஸ் நம்ம என்ன பண்ணலாம். இங்கே ஏதோ க்ளோவால் இருக்குது, பின்னாடி இறக்கி இருக்காங்களான்னு பார்ப்போம். காய்ஸ் இப்போ நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு எனிமி இருக்காங்க. நான் ரெக்கார்ட் பண்ண முடியல காய்ஸ், அதை நானும் ட்ரை ரெக்கார்டே பண்ண முடியல. சரி காய்ஸ், நம்ம அவனுக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளே போயிடலாம். நம்ம கால் தடம் கூட அவனுக்கு கேட்கக்கூடாது. அப்போ அங்கே போனால் கால் தடம் தெரியும்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஊகாங் கால் தடமே கேட்காது காய்ஸ். வராங்க காய்ஸ், ஒருத்தர் எஸ் காய்ஸ். சரி காய்ஸ், இப்போ மேலே இன்னொருத்தனோட லூட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் மேலே இருந்தாங்க. நம்ம போய் அவன் லூட்டியை பொறுக்கிடலாம். இவன் லூட்டை நல்லா பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அவன் ரூல்ட்டை போய் பொறுக்கிக்கலாம். என்ன காய்ஸ் லேக் அடிக்குது, லேக் அடிக்குது, லேக் அடிக்குது. காய்ஸ் மேலே இன்னொருத்தர் இருக்கான். எப்படி காய்ஸ் ரெண்டு பேரும் வேறு வச்சிக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸுக்கு இது போட்டுருக்கானுங்களா தெரியலையே. காய்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கலாம். ஆ காய்ஸ் க்ளோவால் மேலே க்ளோவால் போட்டிருக்காங்க காய்ஸ். வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ், இவனுக்கு நான் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன். நம்ம கொண்டாரு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அங்கே கிரெனேட் மலையெல்லாம் பொழிஞ்சுட்டே இருக்குது கைஸ். மழையை முடிஞ்சுட்டு நினைக்கிறேன். அழுத்தி பிடி பூயாடி, அழுத்தி பிடி பூயாடி, அழுத்தி பிடி பூயாடி. 3 கிலோ பண்ணிட்டோம் காய்ஸ். இன்னும் 7 கிலோ இருக்கு, 10 கிலோ அடிக்கிறதுக்கு. நம்ம ஃப்ரெண்டு தேவராஜ் பாய் அவர் இறந்துட்டார். அவரை நம்ம காப்பாற்றணும். காப்பாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எங்கள் சமுதாயங்கள் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தில் நம்ம பார்ப்போம். இறங்குனா இங்கே ஒரு எனிமி இருக்காங்க ஐஸ். எப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கு காய்ஸ். சரி காய்ஸ் காய்ஸ் ஜஸ்ட் மிஸ் ஓவர் போடலன்னா அவனுக்கு தெரிஞ்சுட்டே உள்ள போலாங்க. இதுக்கு மேலே எனக்கு பயமே இல்லை காய்ஸ், பயமே இல்லாத வாலிபன் காய்ஸ்.
பண்ணுவான், ஈசனவனை முடிச்சுட்டுருவாங்க. இது நாலு கீழ் எடுத்தாச்சு. அடுத்தது கிரனேடு காய்ஸ், இந்த ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். நம்ம இந்நேரத்துக்கு இந்த க்ளோவால் மட்டும் போடலன்னா அவ்வளோதான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கைஸ், திஸ் இஸ் எமோட் டைம். இந்த மாதிரி எமோட் போட்டு வெறுப்பேற்றணும் கைஸ். சரி கைஸ், ரொம்ப வெறுப்பேற்ற வேணாம், நம்ம ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்ற போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற போகலாம். ஏன்னா இங்கே தான் இருக்குது, ரொம்ப நேரமாக காப்பாற்ற முடியாமல் சில சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ காப்பாற்றி விட்ருவோம் கைஸ், காப்பாற்றி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றி விட்டு அப்புறம் நமக்கு ஒரு போர்ட்டல் கோ கைஸ். அது யூஸ் கடைசி வரைக்கும் பண்ண மாட்டேன், இருந்தாலும் வாங்குவேன் கைஸ், அதுதான் கைஸ் மாசாக இருக்கும். ஏன்னா காசு செலவு பண்ணும்ல கைஸ், எல்லோரும் கூட்டம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க கைஸ், அந்த இடத்துக்கு நம்மளும் போகலாம் கைஸ். ஏன்னா எல்லோரும் அங்கே தான் போய் அங்கே தான் கைஸ் இருக்காங்க. நாமளும் அங்கேயே போவோம், ஸ்குவாடோடு இருப்போம். அங்கே ஃபைட் எடுக்குது கைஸ், போகலாம் கைஸ், டக்குன்னு போகலாம் 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 போகலாம். போயிரு, என்ன மேலேகா? இல்லை இல்லை, ஜாலி ஹெல்த்து, இதுக்கு தான் ஹெல்த்து போச்சா? சொல்ல மாட்டீங்க, எங்கே வைக்கணும்னு தெரியல. நான் கூட ஃபைட்டு நினச்சி ஓடி வந்தேன் கைஸ். இப்படி நம்மளை மொக்க பண்ணிட்டாங்களே, ஸோ சேடு. கைஸ் அடிக்கிறாங்க கைஸ், எவனும் அடிக்கிறாங்க கைஸ், எவனும் அடிக்கிறாங்க. ஸ்லோவல் அந்த ஹெல்த் ஜென்ரேட் ஆகட்டும். எங்கேருந்து அடிக்கிறான்னு பார்ப்போம், இங்கேருந்து அடிக்கிறான், எதுவுமே தெரிய போகல. அங்கேருந்து அடிக்கிறாங்க கைஸ், லோவால் போடுவோம் கைஸ். நம்ம டீம் மட்டும் அங்கே நாக்கவுட் ஆகிட்டாரு. ஏன்னா இன்னும் 17 பேர் தான் இருக்காங்க, நாங்கள் 6 கீழே அடிக்கிறோம். அங்கே ஒருத்தர் நாக்கவுட் ஆகி லிமிட்ரி போட்டிருக்கான், இவரை காப்பாற்றலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கில் அடிப்போம். ஒசி இல்லாது, இல்லை ஒசி இல்லை, ஒசி இல்லை கைஸ், ஒசி இல்லை, ஒசி இல்லை. நிறைய பேர் அங்கே, ரெண்டு பேர் இருக்காங்க கைஸ், வருவாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றிட்டு போவோம், ஸ்பீடு ஏற்றிட்டு போவோம். அங்கே இருக்காங்க நாக்கு, போட்டான் போட்டான். இந்த இடத்துல போட்டோக்களை யூஸ் பண்ணலாம் நினச்சேன் கைஸ், அதுக்குள்ளே அவனே வெளில வந்துட்டானா? சரி அதான் வேணாம், இங்கே இருக்க போட்டு உங்களுக்கு கையில் எடுத்தால் வெளில வந்துட்டா வேணாம்னு விட்டேன். ஆ போட்டு செம டேமேஜ் கைஸ், போய் நம்ம எவனாச்சும் கீழடுக்குள்ளே மோசி கீழே எடுத்துடலாம். தேவராஜ் பாய் கடிவுளுக்கு தேவன் கடிவுளுக்கு கைஸ், 6 கில் கைஸ், 4 கில் டு மேக்ஸ் ஆயிடுச்சு கைஸ். இப்போ ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ், இவன் 4 கில் தான் கைஸ். ரிதமில் போகலாம் கைஸ், அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க கைஸ், ரெண்டு பேரும் முடிச்சு தள்ளிடலாம் கைஸ். ஸோ நாக்கூட நம்பி நம்ம கீழே எடுக்க முடியல, பரவாயில்ல. இதோட போட்ட வரோம், ஊக்காங் இருக்க பயமே மாதிரி போதும் கைஸ். சுற்றி க்ளோவால் போட்டாங்க கைஸ், சுற்றி க்ளோவால் போட்டாங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க கைஸ், க்ளோவால் போட்டு கைஸ். நம்ம சாப்பிட்றோம், நம்மகிட்ட ஹரிசான் லைன் இருக்கு. அவன் செத்துருவான், அவனை வந்து கவலைப்படணும் அவசியம் இல்லை. நமக்கு 7 கீழ், 7 கீழே வர மாட்டேங்குது, டக்குனு டக்குனு கைஸ், 7 கீழே வர மாட்டேங்குது. அவனை சோசி ஏசி ஓசி கீழே எடுத்துட்டானா? வரட்டும் அவன் பொறுமையா கைஸ், அது ஓசி கீழே எடுத்துட்டாங்க கைஸ், ஓசி கீழ் மேலே ஓசி கீழ் வருது கைஸ். அவங்களுக்கு கைஸ் இப்படி அடிக்கிறாங்க, அவங்க ஒருத்தம் வெறித்தனமாக அடிச்சிட்ருக்காங்க கைஸ். டக்குனு சூப்பர் மடிக்கே, சூப்பர் மடிக்கே. இப்போதைக்கு இங்கே இருந்து ஓடுறது நல்லது கைஸ், நம்ம ஜோனுக்குள்ளே, ஜோனுக்கு வெளியில் இருக்கோம், நம்ம ஜோனுக்குள்ளே இருக்கிறது தான் எப்பவுமே நல்லது. ஏன்னா எனக்கு அப்படி தான் கைஸ் வரும், நம்ம கில்லை வேறு ஓசி கில் பண்ணிட்டாங்க, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது கைஸ். இதை ஒரு கில் அவ்வளோ முக்கியம்னு நமக்கே தெரியும். பின்னாடி எனிமி கைஸ், அதே மாதிரி முடிச்சிடலாம் கைஸ், அதே மாதிரி
அதே மாதிரி அதே மாதிரி பிடிக்க முடியல. செத்துட்டாங்க கைஸ், அவங்க செத்துட்டாங்க கைஸ். இந்த கில் கன்ஃபார்ம் ஆயிரு, நம்ம ஜோனுக்கு வெளியில போவேணா, இங்கேயே சுத்துவோம். போடுங்க கைஸ் லாஸ்ட் 5 மெம்பர்ஸ் கைஸ், அதுல 3 பேர் நம்ம ஸ்குவாடே கைஸ், அப்ப இன்னும் 2 பேர் தான் கைஸ் இருக்காங்க. போடுங்க கைஸ், ஒருத்தர் செத்துட்டாரு, தேவராஜ் பாய் செத்துட்டாரு. இப்போ 2v2 சிச்சுவேஷன் கைஸ், நம்ம 1v2 ஆக்கலாமா இல்லை 2v2 இருக்கட்டுமா பார்க்கலாம் கைஸ். நம்ம பார்த்து பொறுமையாக போடுங்க கைஸ், உட்காந்து வர முடிய போது அங்கே கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்து ரெண்டு பேரும் டியோவான்னு தெரில கைஸ், டியோ இல்லை கைஸ், டியோ இல்லை கைஸ், வேற யாருக்கும் கைஸ். ஒரே ஒரு கில்ல, ஓடு போடு.